கைஸ் வெல்கம் டு மிட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம ஒரு சின்ன விலாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஆல்மோஸ்ட் 2 weeks ஆக போகுது, எங்கேயுமே வெளியில் போகலை. சரி சும்மா ஒரு வாக்கிங் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் வாக்கிங் போயிட்டுருந்தோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நான் ஸ்டே பண்ணியிருந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட் தான் வீடு. நைட்டு இந்த ஹோட்டல் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. அப்படியே நடந்து போயிட்டுருக்க வழியில் டொமினோஸ் பீட்ஸா கடை பார்த்தேன். அப்போ மனசு என்ன சொன்னச்சுன்னா, ஏன் நம்ம பீஸா சாப்பிடக்கூடாது அப்படின்னு தோணுச்சு. கடைக்குள்ளேயும் போனோம். அப்போ தான் என் ஹஸ்பண்டோட மைண்ட் வாய்ஸ் கேட்டுச்சு, இவ்வளோ வாக்கிங் கூட்டிகிட்டு வந்தது ஒரு குத்தமா அப்படின்னு நினச்சாரு. பட் விடுவோமா, விடலை. நேராக கூட்டிகிட்டு போய் ஒரு பீட்ஸாவும் ஆர்டர் பண்ணேன். இங்கே உள்ளார பார்த்தீங்கன்னா வந்து அந்த இன்டீரியர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நைட் எஃபெக்டில் இந்த பல்ப்ஸு எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு க்யூட்டாக ஒரு 2-3 குழந்தைங்க இருந்துச்சு, அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் வந்து இங்கே நிறைய பிட்ஸா ஷாப்பில் சாப்பிட்ருக்கேன், பட் வந்து நம்ம ஊர் டேஸ்ட்டில் எனக்கு எதுவும் தெரியலை. இப்போ இங்கே ட்ரை பண்ணலாமே அப்படி சொல்லிட்டு பார்த்தோம். ஒரு வழியாக பீட்ஸா ஆர்டர் பண்ணியாச்சு, வரத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் சாக்கோலாவா கேக் இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. அப்புறமேட்டேக்கே அந்த டிவியில் வந்து நம்மளோட ஃபுட் ஸ்டேட்டஸ் என்ன ரெடி ஆகிட்ருக்கா அப்படிங்கிறத டிஸ்பிளே ஆகிட்ருக்கோம். நாம் எதுக்கு வந்தோம், மெயினாக செல்ஃபி எடுக்க தான். ஸோ அந்த வேலைகளையும் பார்த்தாச்சு, அழகாக செல்ஃபி எடுத்து வாட்ஸ்அப்பிலலாம் அப்லோடும் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். வேகமாக ஒருத்தங்க ஏதோ கொண்டுட்டு வந்தாங்க, பார்த்தா ஸ்ப்ரைட் எடுத்துகிட்டு வராங்க. இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது, உங்களுக்கு காட்டுறேன். அந்த ஒரு பாட்டில் ஸ்ப்ரைட்டுக்கு கப்புக்குள்ளார எவ்வளோ ஐஸ் கியூப் பாருங்களேன். ஜூஸில் வந்து இவ்வளோ ஐஸ் கியூப் போட்டு இங்கே மட்டும்தான் குடிப்பாங்க, இவ்வளோ ஐஸ் கியூப். பீட்ஸாவும் வந்துருச்சு, ஓப்பன் பண்ணி சாப்பிடலாம். வாவ், பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. சூப்பராக இருந்துச்சு பீட்ஸா வந்து, ரொம்ப க்ரீமியாக ரொம்ப சீஸியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சரி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலான்னு டெஸ்ட் பண்ணணும், பட் ஓகே நம்ம ஒரு டேஸ்ட்டில் தான் இருந்துச்சு. எங்களால் தான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டாரு. அப்புறம் அடுத்து ஒரு காஃபி ஷாப் போனோம், போய் அங்கேயும் ஒரு அட்டண்டன்ஸை போட்டுட்டு அப்புறம் ஒரு மிக்ஸி வாங்கினோம். இது வந்து எங்களோட புது மிக்ஸி. என் பழசு வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆகிடுச்சு, நான் தான் ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நியூவாக ஒரு மிக்ஸி வாங்கினோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் இருக்க மாதிரி இல்லை, 2 ஜாரு, ஒன்று பெருசு ஒன்று சின்ன ஜார். பார்த்திங்கன்னா அந்த பின்னாடி பக்கம் ஓப்பன் பண்ணி அதில் போட்டு அரைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஆக்சுவலாக நான் இதில் வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஸோ அது நேரில் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் வாங்கினோம். புது மிக்ஸி வாங்கினா நம்ம ஊர்லலாம் வந்து இந்த மாதிரி பொட்டுக்களை ஃபஸ்ட்டு அரைக்கணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நானும் பண்ணினேன். இந்த மாதிரி பொட்டுக்களையும் சர்க்கரையும் சாப்பிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.